பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வரும் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியான பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. பாரிஸில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பங்கேற்கவுள்ள 84 வீரர்களை கொண்ட இந்திய குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். இதில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அவர்களுடனான இந்த கலந்துரையாடலில் பேசிய பிரதமர் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்க தமது அரசு தீவிர கவனத்துடன் பணியாற்றி வருவதாக கூறினார். குறிப்பாக கேலோ இந்தியா முன்னெடுப்பு மூலம் வீரர்களின் விளையாட்டு திறமை கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாராலிம்பிக் போட்டிகளுக்காக அதிக கவனம் செலுத்தி திறமைகளுடன் இந்திய வீரர்கள் சாதிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நாட்டிற்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். आपके கேரியர் கி बेहद महत्वपूर्ण यात्रा होने जा रही है. साथ ही आपकी ये यात्रा देश के लिए भी उतनी अहम है. पेरिस में आपकी उपस्थिति से देश का गौरव जुड़ा हुआ है. इसलिए आज पूरा देश आपको आशीर्वाद दे रहा है. और हमारे यहां तो परंपराएं हैं, जब इस प्रकार से आशीर्वाद देते हैं तो लोग कहते हैं विजयी भव. 140 करोड़ देशवासी आपको आशीर्वाद दे रहे हैं विजयी भव.